ஓகேங்களா, அது என்னன்னா ஒரு பலபலமான கத்தி எடுத்து என்ன பண்ணுவேன், அது காய்கறியோட ரெண்டா விட்டு ஒரு கத்தி, ஒரு மனசோட ரெண்டா விட்டு மரத்தை ரெண்டா விட்டோம். இதே ஒரு பஞ்சு அள்ளி குளிச்சு வச்சு வெட்ட சொன்னாலும் வெட்டாது, வீடியோவில் வெட்டாலும் வெட்டாது. எப்படினாலும் ஒரு சக்தி வாய்ந்த மனுஷன் ஏதாச்சும் ஒரு சாதாரண விஷயத்தில் மாட்டிக்கணும், ஒரு சாதாரண மனுஷன் ஏதாச்சும் சக்தி இருக்கும். அதான் ஒரு மெசேஜ். அடுத்தது பார்த்தீங்கன்னா பீர் பலன் ஒருத்தர் அவர் எப்படின்னா வந்து எதிர்கேள்வி போட்டுனா அந்த வாழ்க்கை கொடுத்துருவோம் பீர் பலன். அப்போ என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த உள்ளவங்க ஒரு அடியை செட் பண்ணி என்ன பண்ணிக்கிறாங்க, இன்னும் ஒரு மூணு கேள்வி கேட்போம், ஒரு கிரிட்டிக்கலான கொஸ்டினாக கேட்போம் சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, மூணு கேள்வி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்டாலும் அந்த பூமியோட மையப்பகுதி எதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சிரிச்சுட்டு என்ன பண்ணியிருக்காரு, பீர் பலர் ஒரு ஆணி எடுத்து நடுமையை வச்சு அடிக்கிறது இதான் மையப்பகுதி அப்படின்னு, இது எப்படி மையப்பகுதி ஆகும் அப்படின்னு அவங்க அவங்க கேட்குறாங்க. அப்போ எப்படி நீங்கள் கரெக்டாக ஒரு கொஸ்டின் கேட்டீங்களா, இதான் மையப்பகுதி நீங்கள் எப்படி கரெக்டாக சொன்னீங்க, நீங்கள் சொல்லுங்கள் நான் என் தோழி எடுத்துக்கணும் பார்த்துங்க. அது அதுக்கப்புறம்னா அதோட தலைமையாக பார்த்து அக்பர் ஒருத்தர் அவர் என்ன இது கரெக்டாக தான் இருக்குது சொல்றது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு ரெண்டாவது வானங்கள் நட்சத்திரம் அப்படின்னா எங்கள் வீட்டில் செவ்வங்காட்டு இருக்குது அதோட ரோமங்கள் எவ்வளோ அதிகமாக அதை எண்ணி பார்க்க சொல்லுங்கள், அதே போல் தான் வானத்தில் நட்சத்திரம் அப்படின்னு அப்படின்னு மூணாவது பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கு சார் மூணாவது என்ன பண்ணுறாரு, அந்த ஊரில் எவ்வளோ ஆண்கள் பெண்கள் இருக்காங்க அப்படின்னு கேட்டார், யாரும் அணி கேட்குது. அதுக்கு இவர் சொல்கிறாரு, எனக்கு கணக்கு தெரியும் ஆனால் இருந்தாலும் வந்து அணிங்க வந்து ஆனால் பெண்ணா அப்படிங்கிற டவுட் இருக்கு, அதுக்கு மட்டும் நீங்கள் தான் சார் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பர்ட்ட சொல்லுவேன். அவர் கரெக்டான கொஸ்டின் இருக்குது, நீங்கள் கேட்டது எல்லாம் கரெக்ட் தான் இந்த மாதிரி தான் படித்தேன். ஓகே நேம் வந்து ரெவனன்ட். ரெவனன்ட் மூவியில் வந்து ஒரு விஷயம் மட்டும் நான் கவனித்தேன், என்னென்னா அந்த கேமரா வந்து ரொம்ப ஹேண்ட்லிங் ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது வந்து நம்ம வந்து படத்தோட ரொம்ப உள்ளே கொண்டு போணுச்சு. நிறைய பேர் வந்து அந்த கரை ஃபைட்லாம் பார்த்தா ரொம்ப பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு சின்ன சவுண்ட் கூட இல்லாமல் எல்லாருமே வாட்ச் பண்ணாங்க. அப்புறம் வந்து ஒரு யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, இது வந்து டைட்டானிக்கோட ஹீரோடா அப்படின்னு சொல்லி சொன்னப்போ அப்போ தான் அவங்க எல்லோரும் கவனிச்சாங்க, நம்ம டைட்டானிக்கோட ஹீரோ அதில் இருக்கார் அப்படின்னு. ஆனால் ஹாலிவுட் ஃபிலிம்ஸில் மட்டும்தான் எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் ஒரு கேரக்டர்னால் அந்த கேரக்டர்ல ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லை தமிழ் சினிமாலே இருக்காங்க ஒரு சில பேர், ஆனால் ஹாலிவுட் சினிமாவில் பார்த்தா நிறைய பேர் வந்து இப்போது ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணும்போது அவங்க எந்தளவுக்கு ஒரு ரிச்னஸாக ஒரு ஆளுக்கே வராங்களோ, ஆனால் அப்படியே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்காங்க ஃபுல்லாக. அது இந்த கேரக்டர் தான் அதில் நினச்சிச்சா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை யோசிச்சு வைக்கிற அளவுக்கும் கரெக்டாக அந்த படத்துக்கு நேரத்தில் போடுதோ அதை கரெக்டாக கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அப்புறம் அந்த படத்தோட ஒரு மைய கருத்து அது என்னென்னா, உயிர் மூச்சு உள்ளவரை போராடு. இதுதான் இது வந்து நம்ம எல்லோரோட லைஃப்லேயுமே கண்டிப்பாக அப்ளை பண்ண வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. இதை வச்சு சொல்கிறேன்னா, நிறைய பேர் ஒரு இப்போது சக்ஸஸ் பண்ணி வெளி மேலே ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களோட பேக் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க தான் இருப்பாங்க. சார்பில் புக்கு எனக்கு கொடுத்தாங்க பத்தியடிக்கு பாருங்க, அந்த புக்கில் நான் படித்தபடியும் நமக்கு முதல் தலைமுறையில் இப்போ நமக்கு நம்ம கண் முன்னாடி இருக்க ஒரு பெரிய பெரிய நிறுவனத்தோட ஓனராக இருக்கும், இல்லைன்னா ஒரு மியூசிக் பிளேயர் இதாக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், அப்புறம் வந்து நிறைய பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம இருக்கிற எந்த ரேஞ்சில் கூட இல்லை, அவங்களாம் ரொம்ப கீழே நடந்தவங்களாக தான் இருந்தாங்க. ஒரு அதில் வந்து இப்போது ரீசெண்டாக ஒரு நியூஸ் கூட நம்ம பார்த்தோம், ஏஆர் ரஹ்மான் வந்து அவரோட ஹிஸ்ட்ரி வந்து புக்காக போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் கூட அவருக்கு வந்து 35 வயசு வரையும் அவருக்கு வந்து தற்கொலை பண்ணிக்கிற என்ன அதுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தால் நியூஸில் ஃபுல்லாகவே அது போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து வைக்கிங் படித்த புக்கில் வந்து வைக்கிங்கோட ஓனர் இருக்கார், அவர் வந்து அவருக்கும் ஒரு ஸ்டேஜில் வந்து இதுக்கு மேலே நம்ம வாழவே வேணாம் செத்துவோம் அப்படிங்கிற அந்த ஒரு ரேஞ்சில் போனவங்க தான் இப்போனா அவங்க எந்த ரேஞ்சில் இருக்காங்க நம்ம எல்லாருமே தெரியும். அப்புறம் வந்து ஃபெர்னாண்டஸ் தான் நினைக்கிறேன், அவங்க சொன்ன ஒரு ஒரு தாட் கோட்ஸ் தான் இருக்குது, என்னென்னா அவன் எந்த விஷயம் செஞ்சாலும் ஒரு 10 விஷயம் செஞ்சால் அதில் வந்து 9 விஷயம் வந்து தோல்வியிலே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ தான் அவன் யோசிச்சாரா எப்படி நம்ம இந்த பேலன்ஸ் இருக்கிற 9 விஷயத்தையும் ஒரு விஷயம் தான் நம்ம வெற்றியாக கிடைக்குது, மிச்சம் 9 தோல்வியாக தான் முடியுது, அந்த 9 விஷயமும் எப்படி வெற்றியாக கிடைக்க வைக்கணும் அப்படின்னு யோசிச்சப்போ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சார். அது என்னென்னா அவர் ஏதோ ஷார்ட்கட்டோ இல்லை எதோ ஃபார்முலாவோ தியரி வர மாதிரி எதுவுமே கண்டுபிடிக்கல, நம்ம 10 விஷயம் செஞ்சால் அதில் வந்து 1 வெற்றி கிடைக்குது, அப்போ 100 விஷயம் செஞ்சால் 10 வெற்றி கிடைக்கும், அப்போ அந்த 9 நமக்கு வந்து வெற்றியாக கிடைக்கும், அப்போ வந்து நம்ம முயற்சியோட எண்ணிக்கை தான் அதிகரிக்கணும், அதாவது எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு உழைக்கணும், அதே மாதிரி தான் இந்த படத்தில் இருக்கிறவங்கட்டு நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இதான் ஹாஸ்டல் ஓனரு அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அப்போ ரியல் லைஃப்ல தான் ஆக்டிங் டிஃப்ரெண்ட் இருக்குங்க. நிறைய பேர் ஹாலிவுட் மூவிஸில் வந்து அந்த கேரக்டர் வந்து ரியல் லைஃப்ல இருக்கிற கேரக்டர் வந்து ஸ்க்ரீன் முன்னாடி ரொம்ப அப்படியே உள்ளிட்ட வருது, ஆனால் நம்ம அந்த ஹீரோ யூஸ் பண்ணுவோம் அதிகமாக இருக்கும், அது நிறைய பேர் வந்து அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி நினைக்கிறாங்களா அப்படின்னா.
என்னோட வாழ்க்கையை கொடுத்தாது, என்னோட வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போனதான்.
போச்சு மாறுறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மாற சொல்கிறான். நான் சொல்லிட்டு போதே மஞ்சு வந்துடுறா, அவங்க வீட்டுக்கு வந்துடுறான். என்ன நீ எனக்காக உன் வாழ்க்கையை இப்படி விட்டு கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. கேட்டோன்னே நான் பண்ண தப்ப நான் தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டுட்டா. அந்த இதில் வந்து பேசிட்டே இருக்கும்போது அப்படின்னு கந்தசாமி எடுத்து சரி அந்த ஓவியர் எடுத்து வந்து அந்த ஓவியத்தை கொடுத்துறாரு, அவன்கிட்ட இந்த நீ வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. இவர் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, அக்கா நம்ம தப்பிச்சிட்டோம், ரொம்ப நாளாக நம்ம மனசில் ஊற்றிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் எல்லாம் முடிய போகுது, நம்ம கல்யாணம் வந்து நம்ம நிம்மதியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. சரி சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு இவ வந்துட்டா சிலகுமரி வந்து அவங்ககிட்டே இருக்கா. இவ வாங்கிட்டு நடந்து வரா, நடந்து வரும்போது ஒரு கார் பின்னாடி லைட் எரியுது, பின்னாடி திரும்பி பார்க்குறான். காரில் பார்த்துட்டு யாருக்காரு தெரியல பின்னாடி இருக்கும்போது உள்ளே வந்து பண்ணையார் உட்காந்துருது. பண்ணையாரோட பையன் பக்கத்தில் பார்க்குற கார் டிரைவர் மூணு பேர் வந்துருக்காங்க. இல்லை பண்ணையார் பையன் அந்த காரில் இல்லை, பண்ணையாரோட வந்துருக்காரு காருக்கு வெளில போயிட்டு பத்திரிக்கை வச்சு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. மாமன் வந்து உள்ளே ஏறி அப்படின்ட்டு உன்னோட வேறு ஏறி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இப்போ ரொம்ப பத்திரிக்கை போய் பயந்துட்டு உள்ளே ஏறிட்டான். ஏறினோன்னா என்னம்மா அந்த கையில் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்டோம்னா ரொம்ப பயம் அடைஞ்சு இல்லை படம் வரைஞ்சி கேட்டிருந்தாலும் படம் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு ரொம்ப பயப்படுறா. அவன் கையில் வாங்கிட்டான், கையில் வாங்கிட்டு பண்ணையை வாங்கிட்டு அப்படியே வச்சுக்கிட்டாரு. திரும்ப ரூமுக்கு அவர் வீட்டுக்கு போயிட்டாரு, இறக்கிட்டு ஒரு வீட்டுக்கு போயிட்டாரு. இவனுக்குன்னா தாக்க முடியல, ஐயோ ஐயோ நம்ம மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறா. கல்யாணம் நிற்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மறுநாள் காலில் பயத்தோடய இருந்துச்சு. அங்கே போகிறா சிலகுமாரி போகிறாங்க, அவங்களும் போகிறாங்க. அங்கே போயிட்டு இருக்கும்போது கந்தசாமி தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கும்போது தப்புனி போய் நேராக காலை விழுந்துடுறாங்க. மஞ்சு காலை வந்து இது மாதிரி நான் படம் வரைஞ்சிருந்தேன் மாமா, அந்த படம் வரைஞ்சி கேட்டிருந்தேன், அந்த படத்தை நான் என்ன முடியாது பிரித்து பார்க்கல, ஆனால் மாமா அதை இப்போ மூஞ்சி வந்து கோபமாக ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப பார்த்துட்டா. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படிங்களா, இது இதுக்கே சொல்லிட்டு அவங்க தான் அவன் மட்டும் போயிட்டான். இப்போ போய் பண்ணையார் பார்க்கும்போது அவங்களே இந்த வித்தியாசம் மாற்றம்லாம் தெரியல, இப்பவும் போல மாமா இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்கிறாங்க. இவளுக்கு நம்மளை மன்னிச்சிட்டா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அவன் சந்தோஷத்துலேயே இருக்கா. மறுநாள் கல்யாணம், கல்யாணத்துக்கு போகிறாங்க. கல்யாணத்துக்கு இங்கே இவங்களுக்கு பேர் நிறைய பேர் இருக்காங்க, இவங்க வீட்டில் கவனமாக பணக்காரங்க நிறைய பேர். அவங்க வீட்டில் இருக்க அங்கே அவங்களுக்குள்ளே மக்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கா, நம்ம வீட்டில் காசு இல்லை ஒரு மாதிரி பார்க்காலே தெரியுங்க அந்த மாதிரி இருக்காங்க. ரெண்டு பேரும் கல்யாணம் வந்து பண்ணி பண்ணும்போது வரைக்கும் இவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பயமாக இருக்கும்போது ரொம்ப நன்றிக்கிட்டே இருக்கா. பண்ணையார் வந்து ஒரு கிஃப்ட்டு நான் கொடுக்குறாரு, அது அந்த படம் தான். அந்த படத்தை எடுத்து பிரிக்கும்போது அந்த படத்தில் அப்படியே இருக்குது, ஆனால் அதில் வந்து மேலே மட்டும் சேலை பட்டு சேலையில் வந்து அதை பின்னி நிறைய கொடுத்து ஒரு பின்னி வாங்கி